ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனிஸ் வேர்ல்ட். டன்டனைன் என்னோட ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். இதுதான் வந்து நான் பண்ணுற கிராஃப்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண ஒரு மெயினான ஒரு ஹீரோ, க்ளூகன். இந்த க்ளூகன் வச்சு தான் நிறைய கிராஃப்ட் நான் பண்ணேன். கிளாத் வச்சு பண்ண எல்லா கிராஃப்ட்டுமே வந்துட்டு இந்த க்ளூகன் வச்சு தான் நான் பண்ணேன். கம் வச்சு பண்ணலாம், பட் ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். பட் க்ளூகன்னா மினிட்ஸில் வந்து ஸ்டிக் ஆகிடும். அதனால் எனக்கு க்ளூகன் ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஸ்டிக்கு கொடுப்பாங்க ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம். இதில் லிக்விடாக இருக்குது இல்லையா, பாட்டிலில் இருக்க கம்மு, இது வந்து ஒரு மாதிரி ஸ்டிக் மாதிரி இருக்கும். கம்மையே ஸ்டிக் ஃபார்ம் வச்சிருப்பாங்க. இதை நம்ம வந்துட்டு அந்த கன்னில் இன்செர்ட் பண்ணிட்டு கரண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஹீட் ஆகிட்டு அது மெல்ட் ஆகி வெளியே வரும் கம்மு. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும் நம்ம கிராஃப்ட் பண்ணோம்னா. இதில் வந்துட்டு கம்முனா நம்மளுக்கு 10 ருபீஸ்லேருந்து ஓரளவுக்கு காஸ்ட்லியாக ஒரு 100 வரைக்கும் கம்மு இருக்கும், லிக்விட் கம்மு. பட் ஆனால் கன் வந்து ஒரு 500-1000 வரைக்குமே இருக்குது சைஸ் வரியாக. இப்போ வந்துட்டு இந்த பெரிய சைஸுக்கு பெரிய சைஸ் ஸ்டிக்கு, சின்ன சைஸ் கன்னுக்கு வந்து சின்ன சைஸ் ஸ்டிக்கு கிடைக்கும். இதை நான் வந்து இப்போ பாருங்கள், இதை நான் பின்னாடி நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் இன்செர்ட் பண்ணுறேன். நான் வச்சுருக்கிறது பெரிய கன்னு. ஸோ நிறைய நான் கிராஃப்ட் பண்ணுறதுனால எனக்கு பெரிய கன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வச்சுட்டேன். உள்ளே ஆல்ரெடி நான் கொஞ்சம் கம்மு இருக்குது, அதனால் நிறைய வெளியே நீட்டிகிட்டு இருக்கு. இது போக போக நம்ம வந்து கம்மு அப்ளை பண்ண இது காலி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா இதை நான் இப்போ கரண்ட்டில் கனெக்ட் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணனா கம் சுடுற, நம்ம கன்னை சுடுற மாதிரி தான் நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ண அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகிட்டு கன்னெல்லாம் வெளியே வரும். நம்மளுக்கு எந்த இடத்துல கிராஃப்டில் தேவையோ அந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ண போதும். ஆனால் டக்குன்னு நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் கரண்ட்டில் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் போதும், அது ஹீட் ஆகிடும். கையகியே வச்சு தொட்டு பார்த்துடாதீங்க, பிகாஸ் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். பாருங்கள் என்னோடய ஹீரோ வெளியே வர்றாரு. பாருங்கள் கம் தெரியுதா, பாருங்கள் வெளியே வர்றாரு இல்லையா. இதை நம்மளுக்கு டக்குன்னு என்ன பண்ணணும்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக வச்சுட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ நான் ஒரு உட்டன் கிராஃப்ட் ஹேண்ட் கிராஃப்டை வந்துட்டு நான் அதில் வைக்க போகிறேன். இது ஒரு 1 kgயாவது இருக்கும் வெயிட்டு. இதை வந்து அது ஸ்டிக் பண்ணும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அதை வைக்கிறேன். எவ்வளோ வெயிட் இது, இந்த வெயிட்டையே வந்து அது ஸ்டிக் பண்ணிவிடு. பாருங்கள் கீழே விழுகலை, பாருங்கள் எப்படி நிற்கிது, பாருங்கள் கீழே விழுகலை. அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த கம். இந்த கம்மு இப்போ இது நின்றுச்சா. இப்போ நான் ஒரு லைட் வெயிட்டில் கூட உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஃபோம் ஷீட்டில் வந்துட்டு நான் ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப லைட் வெயிட் இது. இதில் லைட்டாக நான் வேணுங்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். டக்குன்னு அப்ளை பண்ணிடணும். கம் வெளியே வந்ததுமே டக்குன்னு அப்ளை பண்ணிடணும். பிகாஸ் அது காஞ்சி போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான், அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இது பாருங்கள், இப்போ நான் ஒட்டிட்டேன். இதை நம்ம பிரிச்சேன்னா அந்த ஃபோம் ஷீட்டே கிழிஞ்சு போய் தான் வரும். அந்தளவுக்கு ஒட்டிக்கும், அது லாங் லாஸ்டிங்காக ஒட்டிக்கும். இப்போ பார்த்திங்களா, இதை வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். நம்ம எவ்வளோ இன்னோவேஷனாக க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த க்ளூகன் வச்சுட்டு நான் நிறைய கிராஃப்ட் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.